இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளி மஸ்ஜிது சஜரா. சஜரானா மரம் நடத்தும், மரத்தினுடைய பள்ளி. இது என்ன மரத்துடைய பள்ளியின் பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து மண்ணிலே பிறந்து இங்கே மக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 40வது வயதில் தன்னுடைய நபித்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் எடுத்து வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்லி நபி மக்களிடத்தில் சொல்லும் பொழுது, நீங்கள் அல்லாஹ்வுடைய நபி என்பதற்கு என்ன அத்தாச்சு, அற்புதங்களை செய்து காட்டுங்கள், உங்களை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் என்று கேட்கும்போது என்ன செய்ய அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, இந்த மரத்தை கூப்பிடுங்க பார்க்கலான்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட என்ன செய்யாங்க, அங்கே இந்த பள்ளி இருக்கிறத, அந்த இடத்துல மரம் இருக்குது, அந்த மரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைகை செய்தார்கள். வேரோடு பேர்த்துக்கிட்டு நபி பக்கத்தில் வந்து நபிக்கு மரியாதை செலுத்தி மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாரா செய்தார்கள், சைகை செய்தார்கள். அந்த மரம் இருந்த இடத்துக்கு என்ன செஞ்சு போயிடுச்சு. அந்த மரம் இருந்த இடத்துல தான் இப்போ வந்து பள்ளி வச்சுருக்காங்க. அந்த பள்ளிக்கு பேர் வந்து மஸ்ஜிது சஜரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மோஜிஜா என்ற அற்புதம் நடந்த இடம் இது. பெருமானாருடைய வாழ்க்கையில் ஏராளமான அற்புதங்கள் நடந்திருக்கிறது. தன்னை நபி என்று நிரூபித்து காட்டுவதற்காக பல அற்புதங்களை செய்து காட்டினார். ஒரு தடவை அபூ ஜஹல் சொன்னால், இந்த முஹம்மதுடைய இந்த அற்புதங்கள் எல்லாம் இந்த பூமியில் தான் ஈடுபடும், இவருடைய வித்தையெல்லாம் இந்த பூமியில் தான் ஈடுபடும். அவர் உண்மையான அல்லாஹ்வுடைய தூதராக நபியாக இருந்தால் வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை 2 துண்டாக பிளந்து காட்டிலும் நான் ஈமான் கொள்கிறேன் என்று சொன்னான். அப்படி பிளந்து காட்டினா ஈமான் கொள்கிறான்னு கேட்டான். அது மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, தன்னுடைய ஆள்காட்டி இடத்தில் சைகை செய்தார்கள். சந்திரன் 2 துண்டுகளாக பிளந்து தனித்தனியாக பிரிந்திருந்தது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எந்த அந்த சந்திரம் பிரிந்ததற்கு இடையிலே நாங்கள் ஹிரா மலையை நாங்கள் ஜபலுன் நூரை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்கிறார்கள். அவ்வளவு பிரிந்து நின்றுச்சு. மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைகை செய்தார்கள். அந்த சந்திரன் என்ன செஞ்சு ஒன்றாக இணைந்து கொண்டார். இன்னொரு நிலாவிற்கு முதன் முதல்ல போன அந்த விஞ்ஞானிகள் அவர்கள் பார்த்து சொன்ன ஒரு விஷயம், அதேபோல் இப்பயும் ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறார்கள் என்றால், நிலாவில் வந்து நிலா 2 பிரிந்து ஒன்று சேர்ந்த கழும்புகள் அங்கே இருக்கிறது. அந்த பெருமானார் செய்த அந்த அற்புதம் இந்த விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கிறது. சந்திரனா உலகத்தில் வேறு இடங்களிலிருந்து இந்த சந்திரனை பார்த்துருப்பார்கள் அல்லவா. கேரளாவிலே சேரமா பெருமான் என்று சொல்லக்கூடிய மன்னர் என்ன செய்யார், அவர் இந்த சந்திரன் 2 துண்டாக போய் மறுபடியும் ஒன்று சேர்ந்ததை அவர் பார்த்தார். இப்போ அவர் இடத்துல சொல்லும்போது நபி சில அதிசயம் செஞ்சு காட்டுறதுனால சொல்கிறாரு, சந்திரனை 2 பிறந்ததாலும் சொல்கிறார். அந்த இதை நான் பார்த்தேன், அவர் உண்மையான நபி என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வந்து சந்தித்து விட்டு மறுபடியும் நாட்டுக்கு திரும்பக்கூடிய அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்லி உயிர் பிரியன் பண்ணுவாங்க சொன்னார். நீங்கள் என்ன செய்யுங்க, என்னுடைய நினைவாக அங்கே போய் இந்தியாவில் கேரளாவில் முதல் ஒரு பள்ளிவாசல் கட்டணும்னு சொல்லி சொன்னார். கேரளாவில் முதல் பள்ளிவாசல் கட்டப்பட்டது, அது அந்த சேரமா பெருமான் அவர்கள் மூலமாக. அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல அற்புதங்களை செய்து காட்டினாங்க. அவருடைய அற்புதத்தில் மரத்தை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து இந்த மரம் பெருமானாருக்கு மரியாதை செலுத்திய அதிசயம் அமைந்திருக்கிறது. அதேபோல் மரம் ரசூலுல்லாஹ் அழைச்சி வந்தது வந்து பல தடவை நிகழ்ந்திருக்கு. ஒரு தடவை அவங்க அப்படியே சுய தேவைக்காக ஒதுங்கப்படுது, மறைவு தேவைன்றதுக்காக மரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள். அது மற்றொரு சந்தர்ப்பத்தில் மரம் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவாக இருந்து மறுபடியும் என்ன செஞ்சு இருந்த இடத்துக்கே திரும்பிய அந்த நிகழ்ச்சிகளும் உண்டு. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதம் நிகழ்ந்த மஸ்ஜிது சஜரா என்ற இந்த பள்ளிவாசல் இருக்கிறது. ஜின்னு பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய அந்த வழியில் இருக்கிறது. அதுக்கு எதிர்த்தாப்புல மஸ்ஜிது வாயா என்ற மஸ்ஜிது, மஸ்ஜிது பத்ர என்ற அந்த பள்ளி இருக்கிறது. இதை தாண்டி பின்னாடி போனோம்னா ஜன்னத்துல் மஹல்லா என்ற ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இன்னும் சில சஹாபாக்கள் தாபியர்கள் அடங்கியிருக்கக்கூடிய ஜன்னத்துல் மஹல்லா என்ற மக்காவுடைய கபிரிஸ்தான் அங்கே வரும். அந்த பகுதியில் இந்த மஸ்ஜிது சஜரா என்பது இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஜிது சஜரா வந்து சஃபா மர்வாவுடைய பகுதியிலேருந்து பின்னாடி வரணும். பின்னாடி அங்கே வந்தோம்னா ஜின் பள்ளி போகக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிறது. நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் மஸ்ஜிது சஜரா.
இது பக்கத்தில் நாம் பார்த்தோம் என்றால் மஸ்ஜிதுர் ராயா, அதாவது மஸ்ஜிதுல் ஃபத்த என்று சொல்லக்கூடிய பள்ளி இருக்கிறது. அப்படியே நேராக போனோம்னா அங்கே மஸ்ஜிதுல் ஜின் இருக்கிறது. இந்த மஸ்ஜிதுல் ஃபத்தகுக்கு பின்னாடி தான் ஜன்னத்துல் மஹல்லா என்று சொல்லக்கூடிய மக்காவுடைய கபரிஸ்தான் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு.